புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி லட்சிய நடிகர் எஸ்எஸ்ஆர் அவர்களுக்கு கூறியதை தற்பொழுது காண்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் திமுக சார்பாக தேனி தொகுதியில் சட்டமன்றத்திற்கு போட்டியிட்டு ஜெயித்தேன் இந்தியாவிலேயே தேர்தலில் நின்று வெற்றி பெற்ற முதல் நடிகர் நான்தான் அதிமுகவில் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும் வரை அவரின் அரவணைப்பு இருந்தது அவரை விட கூடுதல் ஓட்டு வாங்கி ஜெயித்த போதும் என்னை பாராட்டினார் எம்ஜிஆர் அவர்கள் கோட்டையில் அமைச்சரவையில் என்ன பொறுப்பு எடுத்துக்கிறீங்கன்னு எம்ஜிஆர் அவர்கள் கேட்டபோது மறுத்தேன் சென்னையில் ஃபிலிம் சிட்டி உருவான போது அதற்கு எம்ஜிஆர் பெயர் வைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று நான் பேசியது ஜெயலலிதாவுக்கு பிடிக்கவில்லை அதனால் ஜெயலலிதாவால் கட்சியை விட்டு நீக்கப்பட்டேன் என்கிறார் லட்சிய நடிகர் எஸ்எஸ்ஆர்